கற்பம் 1000 சேனலுடைய எல்லா வியூவர்ஸ்க்கும் எங்களுடைய வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்க ஒரு ஆன்மீக விஷயம் என்ன அப்படின்னா, சனிக்கிழமையில் வந்து இந்த எண்ணெயை கொண்டு நாம் ஒரு அகல் தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா கடன் பிரச்சனை வந்து தீரும், நமக்கு பிடித்திருக்க பீடைகளும் வந்து அகலும். அது என்னங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பல பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா கடன் பிரச்சனை தான். பணம் இல்லைங்கிறதுனால தான் நம்ம கடன் வாங்குகிறோம். அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு தீபத்தை நாம் ஏற்றினோம்னா முற்றிலும் வந்து ஒரு மாற்றம் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த கடன் பிரச்சனை வந்து தீர்றதுக்கு அகல் விளக்கில் இந்த எண்ணெயை, குறிப்பிட்ட எண்ணெயை கொண்டு நாம் தீபம் ஏற்றும்போது நல்ல மாற்றம் கிடைக்கும். இந்த தீபம் வந்து நாம் எங்கே ஏற்றணும் அப்படின்னு கேட்டால், கோயிலுக்கு போக முடியும் அப்படிங்கிறவங்க கோயிலில் போய் சனிக்கிழமை ஏற்றலாம். முடியாத பட்சத்துக்கு வந்து நம்ம வீட்டு பூஜை அறையிலேயே இந்த தீபத்தை ஏற்றலாம். கோயிலில் தான் ஏற்றணும், வீட்டில் தான் ஏற்றணும்னு கிடையாது. நம்ம எங்கே ஏற்ற முடியுமோ அங்கே ஏற்றலாம். கோயிலில் ஏற்றினா கொஞ்சம் பலன் அதிகமாக கிடைக்கும், அவ்வளோதான். எந்த நேரம் ஏற்றணும் அப்படின்னு கேட்டோம்னா, மாலை நேரத்தில் சனிக்கிழமை வந்து 6 மணிக்கு ஏற்றணும். அது மட்டும் இல்லாமல் இந்த தீபத்தை நாம் முறையாக ஏற்றிட்டு வந்தோம்னா கடன் பிரச்சனையும் சீக்கிரமாக தீரும், இனி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படாது. எந்த கடனாக இருந்தாலும் அது வந்து சீக்கிரமாகவே அடைஞ்சிடும். பொதுவாக வந்து நாம் சனிக்கிழமையில் சனிக்கிழமை விரதம் வந்து இருப்போம். சனிக்கிழமை விரதத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலன் என்ன அப்படின்னு கேட்டால், நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு நோயற்ற வாழ்வு வந்து கிடைக்கும், ஆயுள் நீடிக்கும், கடன் பிரச்சனை தீரும். அதனால் சனிக்கிழமை வழிபாடு வந்து ரொம்பவும் சிறப்பான வழிபாடுன்னு சொல்லலாம். சாதாரணமாகவே சனிக்கிழமையில் வந்து இறைபாடு, அதாவது இறை வழிபாடு செய்கிறவங்களுக்கு வந்து சனி தோஷம் வந்து நிவர்த்தியாகும். இந்த நாட்களில் நாம் நல்லெண்ணெய் தீபம், எல் தீபம் அப்படின்னு நாம் ஏற்றி வந்தோம்னா நம்முடைய தோஷத்தின் வீரியம் வந்து குறையும், கடன் பிரச்சனை நீக்கக்கூடிய சக்தியும் இந்த தீபத்திற்கு வந்து இருக்குது. சனிக்கிழமையில் வந்து கடுகில் இருந்து எடுக்கக்கூடிய கடுகு எண்ணெயை வந்து கொண்டு இந்த தீபத்தை நாம் ஏற்றணும். அடுத்து இந்த கடுகு எண்ணெயில் தீபத்தை நாம் ஏற்றும்போது வீட்டில் வந்து தர்திரமும் நீங்கும். அடுத்து சனிக்கிழமை அன்னைக்கு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் மற்றும் இந்த கடுகு எண்ணெயை ஒரு சொட்டும் தலையில் வச்சு நாம் தலை குளித்து வந்தோம்னா நம்முடைய, நம்மை வந்து பிடித்திருக்க பீடை வந்து நம்மளை விட்டு போயிடும். இது வந்து ஆன்மீக ரீதியாகவே இந்த கடுகு எண்ணெய்க்கு வந்து அந்த அளவுக்கு சக்தி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடுகு எண்ணெயை வந்து நாம் செவ்வாய் தோஷம் இருக்கவங்களும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தீபம் ஏற்றலாம். அப்படி ஏற்றதுனால செவ்வாய் தோஷம் இருப்பவங்களுக்கு வந்து நவ கிரகங்களுடைய ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும். இதை வந்து நம்ம செவ்வாய்க்கிழமையில் போயும் சரி, சனிக்கிழமையிலையும் போயும் சரி, கடுகு எண்ணெயை கொண்டு நாம் கோயிலில் நவ கிரகத்தில் விளக்கு ஏற்றி நாம் வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்முடைய தோஷம் மற்றும் கிரக பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு கூட இதோட வீரியம் வந்து குறைஞ்சி ஒரு நல்ல பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வந்து அமையும். அடுத்து சனிக்கிழமையிலையும் செவ்வாய்க்கிழமையிலையும் நவ கிரகங்களுக்கு மாலை நேரத்தில் நாம் இந்த விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது நவகிரகத்துக்கு நேராக நின்று வழிபடக்கூடாது, கொஞ்சம் கிராஸாக நின்று தான் வழிபடணும். அடுத்து நவகிரகங்களை சுற்றி வரக்கூடாது. நம்பிக்கையோட சனிக்கிழமையில் இந்த தீபத்தை நீங்கள் வந்து கடுகு எண்ணெயை கொண்டு நீங்கள் வந்து ஏற்றிட்டு வரும்போது நல்ல மாற்றமும் கிடைக்கும், ஒரு பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையும் கிடைக்கும், கடன் வந்து சீக்கிரம் அடைஞ்சிரும், அடுத்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையே உண்டாகாது. அதனால் தவறாமல் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி உங்களுடைய பலனை வந்து நீங்கள் பெற்றுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.